கேட்கல கேட்கல சத்தமா. பேரு எஸ் கே. அச்ச கூச்சல் அரங்கும் முன்னே மொத்தம் கிள்ளி வீசின. நல்லா இருக்கு அவர் ஆக்டிங்லாம் மஜாவாக இருக்கும். எதுலேயே தெரிய விடுவாப்பில்ல, மஜாவா பங்கம் பண்ணுவார். அசுரன் படம்லாம் சொல்லுவேன், இந்த படம்லாம் என்ன சும்மாவா? எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? புதுப்பேட்டைலாம் அந்த போல் புதுப்பேட்டை தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லா பத்திலையும் மாசனா தலைவரி. ஆமாம், அதுலேயும் பங்கம் தான், காலேஜ் ஸ்டூடெண்ட்லேயும் பங்கமாக தான் இருப்பார். சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. சூப்பர் சூப்பர் ஆர்லர் படம் சூப்பரா இருங்க. கேமராலாம் சூப்பரா இருந்தது. ரெண்டாவது பாட்டுக்கு வெயிட் பண்றேன். நல்லா இருந்துச்சு, ஆனா படம் கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். தெரிய ரொமான்ஸ் படம் நல்லா இருக்கு. வெற்றி சார் தான் வேற லெவலு எப்பவுமே. ஸோ எப்பவுமே தனுஷ் சார் பொறுத்த வரைக்கும் மாசாவே கொடுத்துட்டுருக்காரு, கண்டினியூஸாகவே. வாட்டர் சென்னை, அப்புறம் அசுரன், எல்லாமே இப்போ வந்து லவ் ஸ்டோரியில் வந்து இறங்கியிருக்கா போல். ஸோ நல்லாயிருக்கும் நான். ஆமாம், டிஃப்ரெண்ட்டான ஒரு தனுஷை பார்க்கலாம் இதில், நம்ம யங்ஸ்டர். ஆமாம், ஸோ பார்க்கலாம். மூணு வருஷம் கழிச்சு வருது. திருப்பதியில் சாமியை பார்க்க கூட இந்த மூணு வருஷம் காத்துட்டுருக்க மாட்டோம். இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் தனுஷ் அண்ணன் தான், வேறு எதுக்கும் இல்லை. மூணு வருஷம் கழிச்சு வருது, எவ்வளோ தடைகளை தாண்டி வருது, நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ரிவ்யூஸும் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. மூணு வருஷமாக வெயிட் பண்ண படம் இது. நான் அசுரன் வான்மேல் கூடயும் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்த்து வரல. ஆனால் இந்த படம் வந்து மூணு வருஷமாக டிலே ஆகி போயிட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது தனுஷனுக்காக வந்திருக்கேன். அவரோட ஆக்டிங் பார்க்க வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது படம், எக்ஸ்பெக்டிங்காக இருக்குது. ஜிவிஎம் ஃபிலிம்னாலே பிளாக் பஸ்டர் அடிக்கும். ஆனால் இந்த படம் நான் எதிர்பார்த்த விட நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக போயிருக்கிறது சொல்கிறாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து முகப்பெயர் பகுதி செயலாளராக்கேன். அதான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். சரி, அங்கே படம் பார்த்து வந்துட்டேன். சரி, இங்கே திரும்ப ரெண்டாவது வழி நான் பார்த்துட்டேன். நான் 8:00 சொன்னேன். 8:00 பார்த்துட்டீங்க? ஆ, பார்த்துட்டு இப்போ அப்படியே வந்துட்டேன். அங்கே வந்து கௌதம் வாசுதேவ் வந்தார் டேரக்டரு, அவர் பார்த்து பேசிட்டு அப்படியே வந்தாச்சு. நல்லா இருக்கு படம், ரொமான்டிக்காக இருக்குண்ணா. ரொமான்டிக்காக இருக்குது. லவ் ஸ்டோரி ஃபுல்லாக. 4 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். அதுவும் ஜிஎம் ப்ளஸ் தனுஷ் காம்போ வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து ஜிஎம் காம்போ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்தமாதிரி நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டைலிஷாக இருக்குன்னு ரொம்ப நம்புகிறோம். பார்க்கலாம். தனுஷ் ஃபேனாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இப்போ தான் முன்னாடி நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அசுரன் இருந்துச்சு. இப்போ நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த காம்போ ரொம்ப எதிர்பார்த்த காம்போ இது. இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து ரிவ்யூஸ் பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. நாங்கள் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஏன்னா 8 மணி சார் கேன்சல் பண்ணிட்டாங்களே. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெல்த், அவ்வளோதான். நீங்கள் தனுஷ் பண்ணுங்க. ஆ, தனுஷ் அதான் ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து உட்காந்துக்கிறோம். இல்லை இல்லை, படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 3 வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் தானே. அதான் சொன்னேன் சிம்பிளாக, ஒரே டைலாக், எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெல்த். இன்னும் 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் படம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி வந்ததுனால வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் இது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் 2 வருஷம் தள்ளி வந்தாலும் பார்க்க ஆள் ரெடியாகிறாங்க, பிரச்சனையே கிடையாது. இன்னும் 10 வருஷம் கூட தள்ளி விட்டானா பார்க்க ரெடியாகிறாங்க.